أمريكا رينا لك تطبيق
ஒரு படையை திரட்டி போருக்கு தயாராகும் போது அண்ணல் காந்திக்கு சமர்ப்பணம் என்று சொல்லும் என்று சொன்ன வீரர் போஸ். நாம் ஒரு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற போது அதை அம்பேத்கர் செய்யட்டும் என்று படித்தவர் காந்தி பழைய விமர்சனங்களை எல்லாம் வறந்து கூட்ட குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் அம்பேத்கர். நாட்டுக்கு ஒரு நல்லது நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது இப்படி தோளோடு தோள் சேர்ந்துதான் இதுல ஒண்ணு தியாகம் இல்லைங்க, இது வியூகம். என் கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் கவலை கவலை எங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல இவருக்கும் வந்திருக்கோம். அதான் நாம அவங்களுக்கு சேர்த்துத்தான் சொல்றேன், தியாகம் பண்ணிட்டாரு நினைக்காதீங்க, வியூகம் பண்ணிட்டாரு நினைக்க. 25 ஆண்டு காலமாக ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர் எனக்கு சகோதரர் என்று சொல்லி நாடு அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது குற்றப்பட்டியலுக்கு வருகிறேன். கருப்பு படத்தை போக்குகிறேன் என்று கதை விட்டுவிட்டு கருப்பு படத்தை காணாது அடிக்கிறேன் என்று கதை விட்டுவிட்டு அதை தன் கஜானா பிரைவேட் கஜானாவில் சேர்த்துக் கொண்டிருப்பது கூற்றம், தேச துரோகம். இதுவரை இல்லாத எலெக்ஷன் பாண்ட் என்ற சட்டத்தை வளைக்கும், எலக்டோரல் பாண்ட் என்று சட்டத்தை வளைக்கும் ஒரு விஷயத்தை செய்து அதில் 1000 கோடிகளுக்கு மேல் 6000 கோடி அதுக்கு மேல கணக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு கையில் இருக்கும் படம் தான் அடுத்த நாளைக்கானது. நமக்கு அப்படிப்பட்ட 6000 கோடி எடுத்ததோட நம்ம சட்டம் போட்டதே இவங்க அடுத்தவனும் கொஞ்சம் எடுத்துக்கிறான்னு புராணப்படுவாங்க. பகிர்ந்துள்ள பழக்கம் இவர்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. அதனால்தான் சாதி கணக்கு எடுப்பு என்று சொன்னதும் பதறுகிறார்கள். நீங்கள் மீண்டும் சனாதனத்தை சாதியை உயர்த்தி பிடிப்பது அது இந்த மாபெரும் தேசத்திற்கு நீங்கள் செய்யும் உத்தரவு. நீங்கள் அடுத்த வாய்ப்பு இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று பல அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களை அகற்ற வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகிறேன். முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்ட மாட்டீர்களா என்றால் காட்டுவோம். ஜனநாயகப்பட்டு விட்டால் இவர் சொன்னது போல் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு வருகிறோம் என்று சொன்னால் வாருங்கள் என்று வரவேற்போம். அப்படி வந்தவர்களைத்தான் வாழ வைக்கும் தமிழகம். நிமிர்ந்த நன்னடைங்கிறது நியாயமானவன் மட்டும்தான் செய்ய முடியும், அநியாயமற்றவன் செய்ய முடியாது. அதை செஞ்சீங்கன்னா தக்க அடி கொடுத்து திருப்பி அனுப்புவார்கள் திரும்ப முடியாத அளவுக்கு. நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தயவு செய்து இந்த திராவிட மாடல் கிண்டல் பண்ணாதீங்க. திராவிடம் நாடு தழுவியது. ஆந்த்ரபாலஜி தெரிஞ்சவங்க இவரெல்லாம் படித்தவர்கள். அது மட்டும் இல்ல, குற்றப்பட்டியல்ங்கிறத அவர் எனக்கு ஞாபகப்படுத்தியது. காரணம், இவருக்கு குற்றவியல் தெரியும். இந்த வேலையை விட்டுட்டு தான் வந்திருக்காருங்க. இவங்க குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா கை ரேகையோட பிடிச்சிருவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பயம் தான் இவர் மேல இந்த பானை எப்படியாவது உடைக்கணும்னு சட்டையை தூக்கிட்டு அலையிறாங்க. அதை தடுக்கும் சிலம்பு பயிற்சி எங்களுக்கு உண்டு. இந்த பானை எழுச்சி பொங்கும், புரட்சி பொங்கும் பானை. அதில் இதை சமைத்தவர்கள் சமைப்பவர்கள் மட்டும்தான் கையெழுத்த முடியும். முதல்ல இந்த பானையிலிருந்து சோர் அல்ல, கிழக்கிந்திய கம்பெனின்னு வெள்ளக்காரன் வந்தான். சரி, அவன் வந்தாவது இங்கிலாந்துல இருந்து வந்தான். அதற்கு பிறகு இங்கே மேற்கிந்திய கம்பெனி குஜராத்திலிருந்து ஒன்று வந்திருக்கு.
வியாபாரியே வரி போடுறாங்க. சிறு குறு வியாபாரிகளை எல்லாம் பிழிந்தெடுக்கிறார்கள். ஜிஎஸ்டி என்ற வரி போட்டு அது குற்றம். இது பாருங்க சொன்ன மாதிரிய குற்றப்பட்டியல் போட்டாலே என்னுடைய உரை நீண்டு விட்டது. இந்த குற்றத்திற்கான தண்டனை ஒரு புறம் இருக்க இனியும் குற்றங்கள் நிகழாத இருக்க நீங்கள் உடனே ஏதாவது செய்தாக வேண்டும். அதற்கான தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் விரல் அசைவில் அது நிகழ்ந்துவிடும். 2009 100,000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி திருமாவளவன் அவர்கள் வென்றார்கள். 2019 சில 1,000 வாக்கு வித்தியாசம் தான், கொஞ்சம் பதட்டம் இருந்தது. உதயநிதி தம்பி உதயநிதி அவர்கள் இங்கே வந்த பொழுது முழங்கினார். எந்த கொம்பனாலும் நான் கொஞ்சம் ஆசை பிடித்தவன், பேராசை பிடித்தவன், அது மட்டுமல்ல கொம்பு பிடித்தவன் என்று நான் வந்து பெரும்பான்மையில் வேறு தழுவி இருக்கிறேன். பயம் கிடையாது. இப்ப 600,000 எனக்கு போதாதுன்னு சொல்லுகிறது. தழுவுங்கள், 6 தழுவுங்கள். இந்த பானையை 10,000,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயித்து ஒரு விழாவிற்கு நாங்கள் வரும்போது மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் நாங்களும் தான் வென்றோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்தியாவே சிதம்பரத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். திருமண ஒடுக்கப்பட்டவர்களின் தலைவர் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்ல, நான் பார்த்ததற்கான சாட்சி. இப்படி ஒரு கூட்டணி அமையும் என்றால் நிச்சயம் நாளை நமது கலங்கப்பட்ட கருப்பு வைரம் தம்பி திருமாவளவனுக்கு பானை சின்னத்தில் கூட்டணி. உங்கள் விரல் அசைவில் நாளை நமதாகும். சின்னம் கமல்ஹாசன் அவர்களின் சின்னம்.